ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அங்கே பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் உள்ள போலீஸுக்கு ஒரு கால் வருது அந்த கால் எடுத்து அவங்க பேசுகிறாங்க எதிர்த்தாவில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி எங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து துப்பாக்கி சுற்ற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா போலீஸ் வந்து அட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க கதவை திறந்து உள்ளே பார்த்தா ஒரு ஆண் இறந்து கிடக்குறாங்க இதை பார்த்தோன்னே அந்த வீடு ஃபுல்லாக வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க ஆனால் வேற யாரையும் காணும் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்புறம் சத்தம் கேட்குது என்னடா ஹெல்ப் மீ அப்புறம் சத்தம் கேட்குதுன்னு மேலே கீழே அப்புடின்னு தேடி பார்க்குறாங்க ஆனால் ஆளை காணும் அதுக்கப்புறம் நல்லா கவனித்து பார்த்தா ஒரு பெரிய சைஸ் கப்போடலாம் சத்தம் கேட்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அதாவது துணியெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸுங்க கப்போடு மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளேயிருக்கு அதுக்குள்ளே சத்தம் வருது அப்படின்னு தெரியுது உடனே அதை திறந்து பார்க்குறாங்க ஆனால் திறக்க முடியலை உள்ளே பூ வெளிலேருந்து பூட்டிருக்கிறது தெரியுது அந்த உள்ள இருக்குது பொண்ணுகிட்ட கேட்குறாங்க என்னம்மா வெளில பூட்டிகிட்டு யார் பூட்டினா அப்படின்னு கேட்குறாங்க இது மாதிரி வந்து நான் உள்ள துணி அடிக்க வைக்கலான்னு வந்தேன் அந்த நேரத்தில் வந்து துப்பாக்கி சுற்று சத்தம் கேட்டுச்சு சரி யார் என்ன நம்ம வீட்டில் துப்பாக்கி சுற்று கேக்குது கேட்குது அப்படின்னு பார்க்க வருவோம்னு வந்தேன் அதுக்குள்ளே யாரும் என்னை வெளில வச்சு பூட்டிகிட்டு போட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிம்மா இருங்க இருங்க நாங்கள் வந்து கீழே மேலே சாவியை பார்த்து தேடி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பயங்கரமாக அந்த வீடை தேடுறாங்க தேயின்னா சாவியும் கிடைக்குது அந்த சாவி எடுத்தாந்து அந்த பெரிய இதுக்கப்புறம் அப்படியே திறந்து விட்டு அந்த பொண்ணையும் வர வைக்கிறாங்க அப்படி பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டீட்டெயிலாக கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த கில்லரெல்லாம் பார்த்தீங்களா அப்புடின்னு கேட்குறாங்க எனக்கு எதுவும் தெரிலங்க எனக்கு துப்பாக்கி சுரதத்தை மட்டும் தான் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போலீஸ் டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க இந்த கேஸ் பல வருஷம் போகுது அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா யார் கொலை பண்ணால் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்புடின்னு போலீஸுக்கு தெரியுது அதை கேட்டோன்னே போலீஸே மறண்டு போகிறாங்க என்னடா இதுக்காகவே பண்ணிங்க அப்படின்னு மிரண்டு போகிறாங்க அப்படி என்ன தான் நடந்திருக்குன்னு யோசிப்பாருங்க அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த கதையை வச்சு அதாவது இந்த ஒரிஜினலாக நடந்த சம்பவத்தை வச்சு சில படங்களே எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த விடியில் பார்க்க போகிறோம் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இப்படி வந்து அந்த பொண்ணை வந்து கப்பலிலேருந்து அப்படியே வெளில 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 எடுத்து வந்தாங்கல்ல வெளில கூப்பிட்டு வந்தாங்கள்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க சரிம்மா என்ன நடந்துச்சு சரி ஏதாவது பொருள்லாம் காணுமானு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொல்லு ஏன்னா நாங்கள் தான் வந்து அப்போ அதுக்கப்புறம் கேஸை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து வீடு ஃபுல்லாக பார்க்குறாங்க ஏதாவது காணாமல் போயிருக்கா அப்படின்னு வீடு ஃபுல்லாக அலசி ஆரஞ்சிட்டு சொல்கிறாங்க இது மாதிரி வந்து ஒரு டைமண்ட் வாட்சை காணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோட்டு பணத்தை காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸ் வந்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க டைமண்ட் வச்சு காணுமா ஆ எழுதிக்கிட்டாச்சு அப்புறம் கொஞ்சம் பணம் காணுமா அதில் எழுதியாச்சு எழுதிட்டு வந்து அடுத்தக்கடுத்து விசாரிக்கிறாங்க சரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதாவது எதிரிகள்லாம் இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அவங்க சொல்லுறாங்க அதெல்லாம் எங்கள் 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 ஹஸ்பண்டுக்கு வந்து எந்த எதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது எப்படி வேறு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க வேறு எவிடன்ஸும் காணும் போலீஸும் ஒன்றும் புரியவே இல்லை இப்படியே நாட்கள் போகுது அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எல்லாம் விசாரிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க சரிம்மா இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் எப்படி சண்டை எல்லாம் போடுவாங்களா இல்லாட்டி வந்து வேறு யாராவது இங்கே வருவாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க அதுக்கு அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க இது மாதிரி எப்போ பார்த்தாலும் பொழுதுனையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபு அப்படின்னு பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க இதையும் போலீஸ் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது பொழுதுனையும் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா இவங்களே ஏன் கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் வந்து இவங்க தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கும் வராங்க ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அந்த பொண்ணு வச்சுருந்தாங்க என்னென்னா போலீஸ் வரும்போது அந்த கபோர்டு பூட்டியிருந்துச்சு அது வெளில மட்டும்தான் பூட்ட முடியும் அப்போனா வேறு யாரோ ஒருத்தன் வந்து கொண்டுட்டு இந்த கபடை போட்டிருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு புரியுது அப்போனா இந்த பொண்ணு கொண்டிருக்க வாய்ப்பில்லை வேறு எவனோ மூணாவது தான் வந்து கொண்டு இருக்கான் அப்படிங்க மாதிரி முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் கேஸ் போயிட்டே இருக்குது நாட்கள் கணக்காக போகுது ஆனால் ஒன்றுமே கேஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தேக நபர் லிஸ்ட்லேருந்து அந்த பொண்ணை வந்து எடுத்துட்றாங்க அந்த பொண்ணு பேர் வந்து டாலிங்க அந்த பொண்ணு பேரை எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க இந்த கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை இப்படி நாட்கள் மட்டும்தான் போகுது இப்படி இவங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு ஓரளவுக்கு முடிவானுன்னா அந்த ஹஸ்பண்ட் சொத்தெல்லாம் வரும்ல அந்த சொத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு விட்டு ஒரு புது வீடை வாங்கி அங்கே போய் செட்டில் செல்லாகிடுறாங்க புது வீடை வாங்கி அங்கே ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸுக்கு வக்கீல் தேவைப்படும் ஒரு வக்கீலேயே ஹையர் பண்ணுறாங்க அந்த வக்கீலையே லவ் பண்ணே ஆரம்பிக்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி லவ் பண்ணிவிட்டு ஊரு ஊறு தீட்டு தெரியுறாங்க இப்படி போயிட்டே இருக்குது ஆட்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டாலி வந்து ஒரு டைமண்ட் வாட்சை கொண்டு அந்த வக்கீல்கிட்ட கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அந்த வக்கீல் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க இயந்திரமாக ஷாக் ஆகுறாங்க போலீஸ்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வாட்ச்சு சில பணம் ஒரு வாட்சையும் சில பணத்தையும் காணும் அப்படின்னு அந்த வாட்ச் தான் இது ஏன்னா அந்த வக்கீல் வந்து இந்த கேஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து ஷாக்காகி கேட்குறாங்க சரிம்மா ஏது இந்த வாட்ச் எப்படி ஒன்று கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க அன்னைக்கு காணும் அன்னைக்கு போது காணும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில நாள் கழித்து ஷோபா கடியில் சிக்கியிருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது ஒன்றும் பெரிய குழு இல்லை அப்படின்னு நான் போலீஸ்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க சரி சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வக்கீல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உறுத்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி நாட்கள் போக போக இந்த கொலை நடந்துச்சு இல்லை இவங்க ஹஸ்பண்ட் டாலி ஹஸ்பண்ட் இறந்தாங்கல்ல அதுலேருந்து சரியாக ஒரு வருஷம் கழிச்சு ராய் கிளிம்ப் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது மாதிரி சொல்கிறாங்க நானும் டாலி லவ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அந்த குலம் நடந்த கொஞ்ச நாள்லேயே என்னை கூப்பிட்டு ஒரு கண்ணை கொடுத்து இதை அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ராய் கிளீம் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா போலீஸ் வந்து நீங்கள் லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஆனால் இப்போ வந்து என்னைய ஏமாற்றிட்டு அவங்க வந்து ஒரு வக்கீலையே லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது அதனால தான் எனக்கு வந்து சரியான கோவம் வந்து அவங்க பண்ண விஷயத்த உங்களில் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி கொலை நடந்தப்போ என்னை வந்து என்னை வந்து இது ரகசியமாக கொண்டு வந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அதை நான் ஒரு இடத்துல அப்புறப்படுத்தியிருக்கேன் நீங்கள் நீங்கள் வாங்கினா அதை அது எந்த இடம் அப்படின்னு காமிக்கிறேன் போலீஸையும் கூப்பிட்டு போகிறாங்க போலீஸில் அந்த இடத்த காமிச்சு அதை ஃபுல்லாக து எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அந்த கன் கண்ணும் அப்படுது அந்த கண் வந்து ஒரே துருபிடிச்சு போயிருக்கு இது நடந்துகிட்டு இருக்க இதே நேரத்தில் இந்த டாலியோட பக்கத்து வீட்டுக்காரனு சொல்கிறாரு இது மாதிரி இந்த சம்ம இந்த கொலை நடந்து சில சில நாள்லயே வந்து என்னட்ட வந்து கண் கொடுத்தாங்க ஒரு கண் அந்த கண்ணை வந்து எதுக்கு என்ன 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 சொல்லி கொடுத்தாங்கன்னா இது மாதிரி என்னட்ட இது மாதிரி கண் இருந்ததுன்னா போலீஸ் சந்தேகப்படுவாங்க ஒரு வேளை நான் தான் கொலை பண்ணணும் அப்படின்னு அதனால அப்படி சொன்னதுனால சரி ஓகே போலீஸ் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு நானும் வந்து ஒரு ரோஜா செடிக்கு அடியில் பதச்சு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் அந்த கண்ணை இடத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க அதுவும் துருபிடிச்சு போயிருக்கு போலீஸுக்கு பயங்கர சந்தேகம் வருது இவங்க தப்பு பண்ணலாம் இவங்க தப்பு பண்ணலை அப்படின்னா எதுக்கு கண் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அதனால் பயங்கர சந்தேகம் வருது போய் கைது பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க கைது பண்ண போகும்போது தான் அந்த வக்கீல் கையில் வாட்சை பார்க்குறாங்க இந்த வாட்சை காணுன்னு சொல்லியிருந்தாங்களே இது எப்படி உங்கள் கையில் வந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு எல்லாத்துக்காகவும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க நாட்கள் போயிட்டுருக்கு ஆனால் கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா விடுதலை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஏன்னா வந்து இவங்கள்ட்ட வந்து இந்த கண்ணை கொடுத்தது ஒளி வச்சது அப்படி போதைச்சது அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது அந்த கொலை நடந்தப்போ இவங்க வந்து ஒரு கபோர்டுல பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்துருக்காங்க வெளில இருந்தால் அதை பூட்ட முடியும் இவங்களே போய் இவங்க கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பூட்டிருக்க முடியாது அதனால வந்து அந்த ஒரு காரணத்தால் நீதிமன்றம் அந்த டாலியை விடுவிச்சதுதாங்க டாலி குற்றவாளி இல்லைப்பா அப்படின்னு இப்படியே நாட்கள் கணக்காக போகுது அந்த டாலியும் வக்கீலும் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அடுத்த ஏழு வருஷம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏழு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதும் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்துட்டிங்கனா இந்த டாலிக்கும் அந்த வக்கீலுக்கும் பயங்கரமான பிரச்சனை வருது இப்படி பிரச்சனை வந்தோன்னே அந்த டாலியும் இவங்களும் பிரிஞ்சிட்றாங்க அப்படி பிரிஞ்ச கோபத்தில் அந்த வக்கீல் நடந்துடும் அப்படின்றாரு போலீஸை போய் பார்க்குறாரு இது மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு குடம் நடந்தது தெரியுமா அந்த டாலியோட ஹஸ்பண்டு அதை யார் பண்ணிணான்னு தெரியும் எதுக்காக பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் சொல்கிறார் போலீஸ் ஆர்வமாக கேட்குறாங்க சரி யார் கொலை பண்ணால் எதுக்காக கொலை பண்ணா அப்படின்னு அது பண்ணது வேறு யாரும் இல்லை டாலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அந்த கதையை ஃபுல்லாக அந்த வக்கீல் சொல்கிறாப்புல இதை கேட்டோன்னே போலீஸே மறண்டு போகிறாங்க அப்படி ஒரு சம்பவத்தை அந்த டாலி பண்ணியிருக்காங்க அதை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இப்போ தான் கதையோட உண்மையான கருவையே நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்காத பார்ப்போம் முதல்ல இந்த டாலி யாருன்னு தெரிஞ்சுக்குவோம் இந்த டாலி பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஜெர்மனில் பிறக்கிறாங்க ஜெர்மனில் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த டாலியை வந்து அமெரிக்காவை கொண்டு வந்துடுறாங்க அமெரிக்காவில் தான் இருக்காங்க இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு இப்படியே கணக்காக ஓட ஓட இந்த டாலிக்கும் பன்னெண்டு வயசாகுது பன்னெண்டு வயசாகும் போது பார்த்துட்டிங்கன்னா அங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய ஜவுளி தொழிற்சாலையில் கொண்டு விட்றாங்க இந்த டாலியும் பன்னெண்டு வயசில் ஜாலியாக அந்த தொழிற்சாலையில் போய் வேலையை பார்த்துட்டு கையில் காசு வருதா சரி அதை வீட்டுக்கு கொண்டு வருவோம் இப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாலியோட வாழ்க்கை போயிட்டுருக்கு இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டே இருக்குது இப்படி நாட்கள் கணக்காக போக போக பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கும் பதினேழு வயசாகுது பதினேழு வயசாகிற வரைக்குமே அந்த ஜவுளி தொழிற்சாலையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த பதினேழு போது அந்த ஜவுளி தொழிற்சாலையோட ஓனர் அப்போ வந்து இருபது வயசு ஒரு பையங்க அந்த பையன் பார்க்குறாப்புல இந்த பொண்ணு சரி இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்களே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணும் சரி ஓகே அப்புடின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஓகே சொன்னதுக்கப்புறம் அந்த இருபது வயசு பையன் ஃப்ளட் வில்லியம் அப்படிங்கிறவங்களும் அப்புறம் இந்த இந்த பொண்ணு இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்குது இப்படி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டுருக்கு ஏதாவது தொழில் அந்த தொழிலாளர்களுக்கும் அப்புறம் அந்த ஓனர் இருக்கும் அப்படி ஃப்ளட் வில்லியம் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணு இந்த கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து ஏற்கனவே தொழிலாளராக இருந்த வந்தவங்க தானே அவங்க வந்து சமரசம் பண்ணி பேசி வைப்பாங்க இது மாதிரி ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து சமரசம்லாம் பண்ணி வைப்பாங்க இதனால் ஆரம்ப கால வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இந்த ஃப்ளட் வில்லியமுக்கும் அப்புறம் அந்த டாலிக்கும் போயிருந்துருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் போக போக பார்த்துட்டிங்கன்னா இந்த வில்லியம் இருக்கு அப்படி இல்லை இவர் வந்து அதிகமாக வந்து வேலை வேலைன்னு சுத்தி தெரியுறாரு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு இது மாதிரி சில விஷயங்கள் போயிட்டே இருக்குது தான் மேல பாசமே காட்டலை அப்படிங்கிற மாதிரி அந்த டாலி நினச்சிக்கிட்டே இருக்காங்க இப்படி போக போக வருஷ கணக்காக அவங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்காக டைவர்ஸ் எல்லாம் வாங்கலை கிட்டத்தட்ட பதினேழு வயசுல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த பொண்ணுக்கே முப்பத்தி மூணு வயசு ஆகிட்டு ஆனால் அது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே அந்த டைவர்ஸ் எல்லாம் வாங்கலை குடிச்சிட்டு வரது இது மாதிரி வந்து அதுலேருந்தே வந்து வாழ்க்கை வந்து வெப்பாயிட்டு வெறுப்பாகிட்டு தான் அந்த பொண்ணுக்கு போயிட்டே இருக்குது இப்படி போகும் போகும் முப்பத்தி மூணு வயசில் பார்த்துட்டீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு தையல் மிஷின் இருக்குதுங்க அது வந்து ரிப்பேர் ஆகிடுது சரி என்னடா ஆகிடுது இதை சரி பண்ணுறதுக்கு வந்து தான் ஹஸ்பண்ட்டிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் ஹஸ்பண்டு ஃப்ளட் கிட்ட சொல்லுறாங்க இது மாதிரி வந்து தையல் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு யாராவது அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஜவுளி தொழிற்சாலை தான் வச்சுருக்காங்க அங்கே வந்து ஒரு பதினேழு வயசு வந்து பதினேழு வயசு பையனை வந்து அனுப்புகிறாங்க இது மாதிரி வந்து வீட்டில் வந்து தையல் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு அதை சரி நட்டு சீக்கிரம் வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன ஒரு பதினேழு வயசு பையனும் இந்த ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க ஓனர் வீட்டுக்கு போனால் அங்கே கதவு திறகுறது டாலி டாலி திறந்ததுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த மிஷினைக்கு ரிப்பேர் பண்ணுறாங்க ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு வயசு பையன் இந்த முப்பத்தி மூணு வயசு டாலி ஒரு ராங் கனெக்ஷன் உருவாகுது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறாங்க அது வெள்ளையெல்லாம் மீட் பண்ணுறாங்க ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க இது மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ளட்டு வந்து வேலைக்கு போனால் இந்த பையன் வந்து வீட்டுக்கு இதே மாதிரி நாட்கள் கணக்காக போயிட்டுருக்கு யோசிச்சு பாருங்க நம்ம பதினேழு வயசு பையன் அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு இப்படியே நாட்கள் கணக்காக போயிட்டிருக்கு இப்படி நாட்களுக்கு ஓடும்போது இந்த பக்கத்து வீட்டிலாம் இருப்பாங்கள்ல அவங்க கேட்குறாங்க சரி யாருங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஒரு பையன் வரானே அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஆகா என்னடா அதெல்லாம் இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டே அப்படின்னு பயந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது என் தம்பி ஒன்று விட்ட தம்பி அப்புடின்னு அவங்க வந்து ஒரு கதையை அளந்து விட்றாங்க அதை ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்புகிறாங்க இப்படி தம்பின்னு சொல்லி அப்போ சமாளிச்சிட்டாங்க இருந்தாலும் இனிமேல் அடிக்கடி அவனை கூப்பிட முடியாது அப்புடின்னு இந்த டாலிக்கு புரியுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டாலி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க ஐடியா பண்ணி அந்த பதினேழு வயசு பயன்ப சொன்னாங்க இது மாதிரி வந்து நீ அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் வர முடியாது ஒரு ஐடியா என்னன்னா நீ வந்து எங்க இருந்து வேலையை விட்டுரு வேலையை விட்டுட்டு நீ வந்து என்னோடய வந்து தங்கிக்க நான் வந்து நம்ம எங்கள் பெட்ரூமில் எங்கள் பெட்ரூமுக்கு மே எங்கள் பெட்ரூமுக்கு மேலே வந்து ஒரு சின்ன மாடி இருக்குது அது யாருக்குமே தெரியாது அதுக்குள்ளே போய் நீ தங்கிக்கலாம் நைட்டு நைட் டயத்தில் அங்கே தங்கிவிட்டு பகல் டயத்தில் என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நீ வந்து வெளில வேலைக்கு போகக்கூடாது நீ அந்த ரூமில் மட்டும்தான் இருக்கணும் உனக்கு சாப்பாடுலாம் டயத்துக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு ஷோஃபா ஒரு விளக்கு ஒரு மேசையெல்லாம் இருக்கும் புத்தகம் படிக்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த பையன்ட்ட சொல்கிறாங்க அந்த பையனை சரி ஓகே பண்ண ஒத்துக்கிறாங்க ஏன் அந்த பையன் இப்படி ஒத்துக்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து பெருசாக எந்த குடும்பமே கிடையாது பதினேழு வயசு சரி இப்படி இப்படி சொன்னோன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிறாங்க அவங்க சொன்னபடியே அவங்க கம்பெனிலேருந்து வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லாத டைத்தில் பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பெட்ரூமுக்கு மேலே உள்ள அந்த மாடில் போய் தங்கிக்கிறாங்க நைட் டைத்தில் தங்கிக்கிறது அதுக்கப்புறம் காலையில் வந்து ஃப்ளட்டு வந்து அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த அந்த பதினேழு வயசு பையன் வந்து அப்படியே கீழே இறங்கி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறது இது மாதிரி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்படியே நாட்கள் கணக்காக ஓடிக்கிட்டு இருக்குது நாட்கள் மட்டும் இல்லைங்க கணக்காக ஓடுது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த பையன் என்ன திரும்ப பண்ணுறாங்க அந்த மேலே மட்டும்தான் தங்கியிருக்காங்க மேலே தங்கியிருக்காங்க பகலில் கீழே வர்றது நைட்டு மேலே போய் தங்கியிருக்கிறது இது மட்டும்தான் அதாவது வெளி உலகத்தையே பார்க்கல இது என்ன ஒரு கதைன்னா இந்த டாலியோட ஹஸ்பண்ட் இருக்கா அப்படி இல்லை ஃப்ளட் வில்லியம் அவங்க மாஞ்சி மாஞ்சி வேலை பார்த்துட்ருக்காங்க ஆனால் தான் ஒய்ஃப் கூடையே ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறத அவங்க வந்து அஞ்சு வருஷமாக கண்டே பிடிக்கலை இப்படியே போயிட்டு இருக்கு சரிடா அஞ்சு வருஷமாக அந்த பையனை கண்டுபிடிக்கலனாலும் அந்த பையனுக்கு போர் அடிச்சிருக்காதா என்னடா அஞ்சு வருஷமாக மேலே போய் தங்கே இருக்கான் கீழே இவங்களோட இருக்கான் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அதாவது பகலில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க ஆனால் நைட் டயத்தில் மேலே போய் தங்கும்போது அங்கே வந்து சோபாலாம் இருக்குது இவங்களுக்கு வந்து புத்தகம் படிக்கிற தர பிடிக்குமா அந்த புத்தகம் நிறையா வந்து அந்த டாலி வாங்கி வச்சுருக்காங்க அந்த புத்தகத்தையும் அந்த பையன் படிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து கதை எழுதுறது பிடிக்கும் அந்த கதையும் எழுதிக்கிட்டு தான் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு அந்த கதை எழுதி சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னா அந்த கதையை டாலிகிட்ட கொடுத்து அதை வந்து விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க வேண்டியது இப்படியே வருஷ கணக்காக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஓடிடுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதெல்லாம் கிடையாது மாட்டலை ஆனால் அந்த ஃப்ளட் டூலியம் இருக்காப்புலையில அவர் சொல்லாரு எனக்கு என்னமோ இந்த வீட்டில் வேற யாரோ இருக்கிற மாதிரி தோணுது அஞ்சு வருஷம் கழித்து சொல்கிறாங்க வேற யாரோ இருக்கிற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஏதோ பேசுகிறதெல்லாம் கேட்குது அதனால வந்து நம்ம எதுக்கு இந்த வீடை மாற்றி லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பார்த்துட்டிங்கன்னா அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த டால் இருக்காங்களா அவங்க ஒத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னால் ஒத்துக்கலை அதெல்லாம் போக முடியாது இந்த வீட்டில் தான் இருக்கணும் இந்த வீடு ராசியான வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் கதை கட்டுக்கதையெல்லாம் கிளப்பி விட்றாங்க இதை சொன்னதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நம்ம இந்த வீட்டை போயிடுவோம் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் சொன்னோன்னா சரி ஓகே போகலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் தான் வீடு செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறாங்க சரி தான் ஒய்ஃப் சொல்கிறாங்க அதனால் வந்து நீனே செலக்ட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிளட் ஃப்ளட் வில்லியம் சொல்லிடுறாங்க இந்த டாலியும் பார்த்துட்டிங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸில் வந்து வீடை தேடிக்கிட்டே இருக்காங்க மேலே வந்து இதே மாதிரி சின்ன கூரை இருக்க மாதிரி யாருக்கும் தெரிய யாருக்குமே அந்த இடம் மேலே வந்து ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற தெரியாத மாதிரி ஒரு வீடு தேடிக்கிட்டே இருக்காங்க இப்படி நாட்கள் கணக்காக வீடை தேடுறாங்க லாஸ் ஏஞ்சலஸ்லேயும் அப்படி ஒரு வீடு கிடைக்குது அந்த வீடு கிடச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பையன் அப்படி இல்லை அந்த மேலே இந்த வீட்டில் இருக்காங்கல்ல அந்த வீட்டில் இருக்க பையனை வந்து கீழே இறக்கி இது மாதிரி வந்து லாஸ் ஏஞ்சலஸுக்கு போகிறோம் நீ வந்து முன்னடியே போயிடு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு வரோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அந்த பையனை கீழே இறக்கி விட்டு நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடு ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டாக யாரும் பார்க்காத மாதிரி போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது மாதிரியே வந்து அந்த பையனை கீழே இறங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழித்து அந்த வீட்டை விட்டு வெளில இறங்குறாங்க வீட்டை விட்டு வெளில இறங்கி யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த லாஸ் லாஸ் ஏஞ்சலஸில் பார்த்த வீட்டுக்கு போய் மேலே மாடியில் போய் தங்கிடுறாங்க தக்குனு உள்ள இடத்துல அங்கேயும் எல்லாம் சோபா எல்லாம் ரெடி இருக்குது அங்கே போய் தங்கிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டாலியும் அவங்க ஹஸ்பண்ட் ஃபிளட் வில்லியமும் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அந்த லாஸ் ஏஞ்சலஸுக்கு போகிறாங்க புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாட்கள் போயிட்டிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வில்லியமும் வந்து அதை கண்டே பிடிக்கல தான் ஒய்ஃப் மேலே அவ்வளோ நம்பிக்கையும் வச்சுருக்காங்க அவங்களுக்காக தான் மாஞ்சி மாஞ்சி வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து இங்கே வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தாங்க போயிட்டுருக்குது நாட்கள் இப்படியே வந்து பகலில் வந்து அந்த பையன் கீழே இறங்கி இதெல்லாம் பண்ணுறது அதுக்கப்புறம் நைட்டு போய் அங்கே உட்காந்துருக்கிறது இது மாதிரி போயிட்டுருக்கு அந்த பையனுக்கு வந்து வெறுப்பே ஆகலை அவன் அப்படியே தான் இருக்கான் இப்போ வந்து அவனுக்கு பார்த்துட்டிங்கன்னா பதினேழு அந்த புது வீட்டுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அஞ்சு வருஷம் அந்த வீட்டில் இருந்தால் பதினேழுலேருந்து இருபத்திரெண்டு வயசு ஆகிட்டு அப்படியே அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் ரெண்டு நாளாக அடுத்த நாலு வருஷம் போகுதுங்க மாட்டவே இல்லை இருபத்தி ரெண்டுலேருந்து பாருங்கள் இருபத்தாறு வயது வரைக்கும் அந்த ஒரு சின்ன இடத்து உள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம் அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடத்துல வாழ்ந்துக்கிட்டு பகலில் லவ் பண்ணிக்கிட்டு நைட்டு அந்த இதில் இருந்துருக்காங்க அட் அடுத்த ஒம்பது வருஷம் கழித்து மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டலை அன்றைக்கு ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளெட் வில்லியம் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு வராங்க இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க எப்போவுமே சண்டை போடுவாங்க ஆனால் அன்னைக்கு வந்து நார்மலாக சண்டை போடுவாங்க இன்றைக்கி இன்னும் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்தோன்னா பயங்கரமாக ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க இப்படி பயங்கரமாக சண்டை போட்டோன்னே அந்த சின்ன மேலே கூறையில் இருக்கவன் பார்த்துட்டு சரி என்னடா இன்றைக்கி பொழுது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக சண்டை போடுறாங்க சரி நம்ம நம்ம டாலியை வந்து அவங்க கொன்றுட போகிறாங்க அப்படின்னு பயந்து அவன் அந்த மேலேருந்து கீழே இறங்கி ஒன்றுட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்து என்ன பண்ணுறான்னா அந்த பெட்ரூமில் வந்து கண் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் வீட்டில் பொழுது எனக்கு இங்கே தானே இருக்கான் அதனால் அங்கே கன்று இருக்கிறதெல்லாம் தெரியும் ரெண்டு கன்று எடுத்துகிட்டு போய் ஃப்ளட்டு முன்னாடி நிற்கிறான் அந்த ஃப்ளட்டு பார்க்குறாங்க இங்கே சண்டை இருந்தாலும் உடனே சண்டையை நிறுத்திட்டு பார்க்குறாங்க இவன் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த ஆச்சே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதை பார்த்த உடனே பார்த்துட்டிங்கன்னா இவர் இருக்கா அப்படின்னு இந்த இப்போ இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தாறு வயசு பையன் இந்த இருபத்தாறு வயசு என்ன ப இந்த இருபத்தாறு வயசு பையன் என்ன பண்ணுறாப் அப்படின்னா ரெண்டு கண்ணை வச்சு ஃப்ளட்டை சுடுறாங்க ஃப்ளட்டு அந்த சஸ்பென்ஸ்லேயே இறந்து போகிறாங்க அவங்களுக்கு என்னன்னே தெரில எப்படி இந்த பையன் வந்தாங்கிற மாதிரி டவுட்டு மட்டும்தான் அதே சிந்தனையிலேயே இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த டாலி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படியாவது மூடி மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்காக தான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க சரி ஓகே நீ இங்கே இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இருபத்தாறு வயசு பையன்ட்ட சொல்கிறாங்க அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இந்த டைமண்ட் வாச்ச கையில் கட்டியிருக்காங்களே அதை அவுத்துக்க அது மட்டும் இல்லாமல் சில பணத்தையும் எடுத்துறேன் நீ உண்ட மேலே கூறியில் வச்சுக்க அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து இந்த கபோர்டில் வந்து அப்படியே வச்சு பூட்டிட்டு சாவி எங்கேயா தூக்கி வைச்சிடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஸ்கெட்சை வந்து அந்த பையன்ட்டு சொல்கிறாங்க அதையும் அந்த பையன் வந்து ஒன்று விடாமல் கேட்டுட்டு அதே மாதிரியே ஒன்று விடாமல் பண்ணுறான் போய் கூறியிலலாம் ஒழிஞ்சிக்கிறான் அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க போலீஸ் ஃபோன் அடித்தோடனே அந்த கன்று சவுண்டு கேட்டு இருந்தானே நைபர் வந்து ஃபோன் அடித்தாங்க உடனே அந்த போலீஸ் அந்த வீட்டை திறந்து பார்த்தா அந்த ஆளையாக இறந்து எடுத்துகிறாங்க நான் ஆரம்பத்தில் அது அதெல்லாம் நடக்குது ஆனால் அந்த கபோரில் போய் சாவியெல்லாம் எடுத்து போது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பொண்ணு கேட்குறாங்கல்ல ஆனால் அதே நேரத்தில் அந்த இருபத்தாறு வயசு பையன் அதே தான் எந்திருக்காங்க ஆனால் அதை வந்து அப்போ போலீஸ் பார்க்கல ஏன்னா யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் அந்த வீடு இருக்கும் அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க யோசிப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கொலை நடந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல இந்த பொண்ணுகிட்ட எதுவும் காணாமல் போயிருக்கான்னு போய் செக் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆரம்பித்திட்டே சொன்னேன்னே இதெல்லாம் போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க குற்றவாளி இல்லைன்னு முதல்ல வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா வந்து இவங்க போலீஸ் தானே போய் கப்படம் திறந்தாங்க அதனால குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்சை கொண்டு அந்த வெக்கிளிட்ட கொடுத்தது அது வந்து மறுபடியும் மாட்டி அந்த கண்ணை வந்து துருபிடிச்சது அதெல்லாம் மாட்டி வந்து மறுபடியும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்னே அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி அந்த போலீஸ் வந்து கபட திறந்ததுனால் இவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு அப்பையும் ரிலீஸ் பண்ணாங்க இது எல்லாம் இப்போ நடந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கணவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இந்த மாடியில் இந்த இருபத்தாறு வயசு பையன் இருக்காங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு அந்த சொத்து அந்த கணவர் சொத்தில் க நிறைய இது இவங்கள்ட்ட வந்துடுது அந்த சொத்தில் குறிப்பிட்டதை விற்றுட்டு இவங்க ஒரு புது வீடை வாங்கி அங்கேனாலும் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா வாழும்ல ஆனால் அங்கேயும் இந்த ரெண்டு பேரும் ஒன்றா வாழாமல் இங்கேயும் இந்த பையன் மாடியில் தான் இருக்காங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த டாலை பொண்ணு வந்து தனியாக இருக்காங்க ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா நான் தான் சொன்னேன் ஆரம்ப தெரியா மீட் பண்ணாங்க வக்கீல லவ் பண்ணாங்க அப்படின்னு அந்த வக்கீலையும் லவ் பண்ணுறாங்க அப்புறம் ராய் குளிம்ப அப்படிங்கிற பையனையும் ஓப் பண்ணுறாங்க அந்த ராய் கிளைம் தான் அதுக்கப்புறம் கண்ணை கொடுத்து கொண்ட இது மாதிரி வந்து எங்கேயாவது இது பண்ணிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட இது மாதிரி சொல்கிறாங்க இது பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் அந்த ராய் கிளைம் எல்லாம் போலீஸ்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அப்போ கைது பண்ணது இப்போ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து ஜிங்க் ஆகுதாங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இது எல்லாம் அப்போ நடந்துருக்குது கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வக்கீலுக்கு எப்படி தெரியுங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல வக்கீல் தானே இதெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குது இது எப்படி வக்கீலுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இடையுள்ள வந்து இந்த வாட்சுக்காகவும் துப்பாக்கியாகவும் கைது பண்ணியிருந்தாங்கல்ல அப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த டாலி வந்து ஜெயிலில் இருந்தாங்க டாலி ஜெயிலில் இருக்கும்போது இந்த பையன் வந்து அந்த கூரையில் தானே இருப்பான் அவனுக்கு சாப்பாடுலாம் வேணும் இல்லை அதனால வந்து இந்த டாலி வந்து வக்கீலில் சொல்கிறாங்க இது மாதிரி என் தம்பி வந்து மேலே வந்து இந்த கூரையில் இருப்பான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் பெட்டுக்கு மேலே ஏறி மேலே தட்டுங்க அவன் கதவை திறப்பான் நீங்கள் வந்து அந்த காய்கறியெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனே சமைச்சிக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரியே சரி தம்பி தானே போல் அப்படின்ட்டு இந்த வக்கீலம் பார்த்துட்டிங்கன்னா போய் கதவை தட்டி இது மாதிரி ஜாமான்லாம் கொடுக்குது பார்க்குறாங்க இருந்தாலும் வந்துட்டிங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப நாளாக எந்த ஆண்ட்டையும் பேசவே இல்லை பேசுனா ஒரு ஆள் டாலி மட்டும்தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமாக யார்கிட்டையுமே பேசலை அவன் வந்து பேசணுங்கிற ஆர்வமும் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் இந்த பொண்ணு ஜெயில இருக்காங்கல்ல இப்போ அதனால பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசும்போது நடந்த உண் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க அந்த டாலியோட ஹஸ்பண்டை கொண்டதுலேருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்த கதையும் சொல்கிறாங்க எத்தனை வருஷமாக மேலே இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் ஒரு வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க அந்த வக்கீல் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் ஏன்னா நான் டாலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் நானும் டாலியும் ஒன்றா போகிறோம் நீ போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பையன் ஓகே நீங்கள் வெளில சொல்ல வெளில சொல்லாதீங்க அப்படின்ட்டு அந்த இருபத்தாறு வயசு பையன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில போகிறாங்க வெளில போய் வேறு ஊரில் தங்கியிருக்காங்க இப்படியே அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த போலீஸ் போய் கதவை திறந்துவிட்டேன் அந்த கபோட திறந்துவிட்டதுனால அந்த ஆதாரத்தில் விடுவிக்கிறாங்க அந்த பொண்ணை அதுக்கப்புறம் தான் இந்த வக்கீலும் அந்த டாலியும் வந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே வருஷக்கணக்காக போக போக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மறுபடியும் ஒரு சண்டைனால் இந்த டாலியும் வக்கீலும் பிரிகிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த வக்கீல் வந்து இந்த உண்மை எல்லாமே வக்கீலுக்கு தெரியும்ல அதுக்கு ஒரு அதுக்கு அது வந்து அவருக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அது வந்து அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னா ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நெழுலில் நடந்த சம்பவம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த தெரியும் இந்த நடந்த இந்த நடந்த எல்லா சம்பவமும் ஆனால் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு தான் இந்த உமையை போலீஸ்ட் சொல்கிறாங்க போலீஸ்ட் சொன்னதுக்கப்புறம் போலீஸுமா விடுவாங்களா அந்த பையனை போய் கைது பண்ணுறாங்க அந்த இருபத்தாறு வயசு அந்த இருபத்தாறு வயசு பையனை கைது பண்ணுறாங்க அந்த பையனை கை அப்போ இருபத்தாறு வயசு இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கைது பண்ணுறாங்க அந்த அந்த பையனை கைது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலி பொண்ணையும் கைது பண்ணுறாங்க இப்படி கைது பண்ணி விசாரிக்கிறாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் கொண்டு நிறுத்துகிறாங்க இப்படியே நாட்கள் போகுது ஓரளவுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க தன்னணம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளையும் வந்துடுறாங்க ஒரு சில வருஷங்கள் கழித்து அவங்களும் வெளில வந்துடுறாங்க இந்த பொண்ணு எப்படி விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு தானே வருவாங்க சில நேரம் அதை வச்சே வந்து இந்த பொண்ணு வந்து ஈஸியாக வெளில வந்துடுறாங்க அந்த பையனையும் வந்து ஒரு காரணத்தில் வெளில விட்டுறாங்க சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது அமெரிக்கா பூரா அந்த கதை தெரியுது ஆனால் அடுத்த ஆறு வருஷத்தில் இந்த டாலியாக இருந்தாலும் சரி அந்த அப்போ இருபத்தாறு வயசு பையனாக இருந்தாலும் சொன்னா அவனாக இருந்தாலும் சரி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேயே எல்லா பிரச்சினையிலேருந்து வெளில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க அந்த அந்த க அந்த மேலே இருந்த அப்படிலாம் அந்த பையன் அந்த பையன் வந்து வேறு ஊரில் வேறு ப வேற பேரை மாற்றிக்கிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்றாங்க இந்த வக்கீல் இருக்கா அப்படிலாம் அவர் தனி வாழ்க்கையை வாழ்றாரு இந்த டாலி வந்து வேறு ஒருத்தவங்களோட வேற ஒரு லைஃபை இருக்காங்க இப்படி எல்லாருமே தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்களேன் அந்த ஒரு வக்கீல் வக்கீல்னு ஒரு பாருங்கள் அந்த ஜவுளித்துறை ஓனர் அந்த ஃப்ரெட் வில்லியம் அவரை பற்றி யோசிப்பாருங்க அவர் இறக்கும்போது கூட எதனால் அந்த பையன் வந்தான் அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ்லேயே யோசிச்சுக்கிட்டே இறந்துருப்பாருல அவருக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சுருக்காது ஏன்னா அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை எப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குதுங்க அமெரிக்காவில் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை டாலிக்கு வந்து ஃப்ரெண்ட் வில்லியம் வந்து இது மாதிரி பழகிறது பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம் வாங்கிட்டு வேற ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு அவங்களோட சொத்து வேணும் ஃப்ரெண்ட் வில்லியமோட சொத்து வேணும் அதை இது பண்ணிக்கிட்டு ஒரு பையனை மேலே வந்து மாடியில் சின்ன மாடியில் தங்க வச்சுக்கிட்டு இப்படி பண்ணியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடையில் ராய் கிளீம் அப்படிங்கிற ஒரு பையனை அளவு பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒரு வக்கீல் இப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த பொண்ணு பண்ணியிருந்திருக்காங்க கடைசியாக எண்பத்தோரு வயசில் அவங்க இறந்து போயிருந்திருக்காங்க எண்பத்தோரு இல்லை எண்பது வயசில் இறந்து போயிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு பெஸ்டாண்ட் அப்படின்னா நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்